உழவே உலகு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெறும் மரம் ஒரு வரம் பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டம் வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தைச் சேர்ந்த உதவி பேராசிரியர் முனைவர் நெல்சன் நவமணி ராஜா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறுகிறது. இதில் மரங்களின் முக்கியத்துவம் பற்றியும் வேளாண் காடுகள் திட்டம் பற்றியும் சொல்கிறார். வாருங்கள் பார்ப்போம். வணக்கம். என் பேர் முனைவர் கோ நெல்சன் நவமணி ராஜ். வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்துட்டு உதவி பேராசிரியராக விதைநின் பொருள் துறையில் வந்து வேலை பார்த்துட்ருக்கேன். இங்கே வம்பன் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து நாங்கள் வந்துட்டு இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு வேளாண் காடுகள் திட்டத்தில் வந்துட்டு மரமும் வேளாண்மை பயிர்களும் சேர்ந்து வளர்க்குறது எப்படிங்கிறத ஒரு மாதிரி திட்டம் இங்கே வந்து அமைச்சிருக்கோம். இப்போ மரம் வளர்க்குறது எவ்வளோ முக்கியம்னு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்துட்டு அதாவது என்னென்னா நம்ம மரங்கள் அவளுடைய காடுகளுடைய பரப்பளவும் குறைஞ்சிட்டே இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம தொழிற்சாலைகள்லாம் வந்துட்டு அவங்களுடைய இடுபொருட்களுக்கு வந்துட்டு காடுகளை நம்பி இல்லாமல் அவங்க வந்துட்டு விவசாயிகளோட நிலத்தில் தான் வந்துட்டு அவங்களோட இடுபொருட்களை வந்து விளைவிச்சுன்னு செய்ய வேண்டியிருக்கு வாங்க வேண்டிய ஒரு நிலை நிர்பந்தத்தில் அவங்க இருக்கிறாங்க. ஆகையால் நம்ம அந்த மரம் வளர்ப்பை வந்துட்டு அதிக விவசாய மக்கள் பிரபலப்படுத்துகிற நோக்கத்தோடைய வேளாண் காடுகள் திட்டங்கிறத ஒன்று வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். இப்போ அந்த வகையில் இது ஒரு வேளாண் காடுகள் திட்டம். இதில் பார்த்திங்கன்னா பல்பொருள் வேளாண் காடுகள் திட்டம்னு சொல்லுவோம். பல்பொருள் வேளாண் காடுகள் திட்டம்னு என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வேளாண் காடுகள் திட்டத்தில் வந்து முதல் வரிசையில் வந்து நாங்கள் வந்துட்டு டிம்பர் வுட் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பல்லாண்டுகள் வரைக்கும் இருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 25 ஆண்டுகள் வரைக்கும் அந்த மரம் வந்துட்டு முதிர்ச்சி அடைகிறதுக்கு எடுத்துக்கும். முதல் வரிசையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா தேக்கு மரத்தை வச்சுருக்கோம். இதில் தேக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோடைய வாழ்க்கை சுழற்சி வந்து 25 ஆண்டுகள் ஆகும். ரெண்டாவது வரிசையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கடம்பாங்கிற ஒரு மரம் ஒன்று வச்சுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் ஸ்பீஷீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ பிளைவுட் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு அதை தான் வந்துட்டு முக்கியமான ஒரு இடுபொருள். கடம்பா மரம் பார்த்திங்கன்னா வந்துட்டு 7 ஆண்டுகளில் என்ன செஞ்சிடும், முதிர்ச்சி அடைஞ்சிரும். அதுக்கு அடுத்த வரிசையில் இங்கே என்ன நட்டிருக்கோன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு செம்மரம். இப்போ நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும், இப்போ நீங்கள் வந்து செம்மரத்தை பற்றி அதோடய முக்கியத்துவம் என்னங்கிறது நிறைய தெரியும். இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருப்போம், செம்மரத்தை வெட்டி வெட்டி நிறைய பேர் மாட்டியிருக்காங்க. ஸோ அந்த செம்மரத்தை வந்து நம்ம வந்துட்டு விவசாயிகள் வந்து என்ன செஞ்சாலும் அவங்க நிலத்திலே வளர்க்கலாம். இதை வெட்டி விற்கிறப்போ மட்டும் நீங்கள் வந்து வனத்துறையில் வந்து நீங்கள் நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து பர்மிஷன் வாங்கி என்ன செய்யணும், நம்ம வந்துட்டு விற்க வேண்டியது இருக்கும். அந்த செம்மரத்தோடைய வாழ்க்கை சுழற்சியும் பார்த்திங்கன்னா வந்து 25 ஆண்டுகள் ஆகும். 25 ஆண்டுகள் கழித்து அது வந்து அதோட வயரம் பாஞ்சு நல்லா என்ன செஞ்சிடும், ஹார்ட் வுட்னு சொல்லுவாங்க, அது வந்து கிடைக்கும் நமக்கு. நான்காவது வரிசையில் நம்ம என்ன நட்டிருப்போம்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு மலைவேம்பு. மலைவேம்பு வந்துட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அதுவும் வந்துட்டு ஒரு சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு மர வகை. மலைவேம்பு எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுவும் பிளைவுட் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று வந்துட்டு பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இந்த மலைவேம்போட வாழ்க்கை சுழற்சியும் பார்த்திங்கன்னா வந்துட்டு 5 to 7 ஆண்டுகள் தான். அதுக்குள்ளே என்ன செஞ்சிடும், முதிர்வு அடைஞ்சிரும். ஸோ விவசாயிகள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா முதல் வரிசை டிம்பர் ஸ்பீஷீஸ், ரெண்டாம் வரிசை வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கான ஸ்பீஷீஸ், அது வந்துட்டு கடம்பா, அதை 7 வருஷத்தில் வெட்டிடலாம். இந்த அடுத்தது வந்து செம்மரம். செம்மரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அது வந்து 20 வருஷத்துக்கு கழிச்சு வெட்ட முடியும். நாலாவது வருஷத்தில் இருக்கிறது வந்துட்டு மலைவேம்பு. மலைவேம்பு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா வந்துட்டு அதுவும் 7 வருஷத்தில் வெட்டிக்கலாம். இது வந்து குறு விவசாயிக்கு அவ்வளோவா வந்து ஏற்றதாக இருக்காது. அதே பட் ஆனால் கொஞ்சம் பெரும் விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ஒரு ஏற்ற ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த வேளாண் காடுகள். இது ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், 7வது வருஷத்தில் 2 வருஷம் என்ன செஞ்சுக்கலாம், அவங்க வந்து வெட்டி விற்றுக்கலாம். இதனோட இப்போ கரண்ட் விலை பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு டன்னுக்கு வந்துட்டு இவங்க 2000 ரூபா வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம். இதில் வந்து மகசூல் அவங்களுக்கு வந்து விலை கிடைக்கும், நார்மலாக இது கிடைக்கும். அதே போல் 5வது வருஷத்தில் நம்ம என்ன வச்சுருப்போன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு டால்பர்ஜியா சிசுன்னு ஒரு மரம் இருக்குது. இது வந்து சிஷாம்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனோட பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோட இலைகள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தீவனமாக இப்போ பயன்படும், ஆடுகளுக்கு வந்துட்டு தீவனமாக பயன்படும். ஏன்னா இதோட இலைகள் வந்துட்டு நல்ல ப்ரோட்டீன் சத்து நிறைஞ்சது, ஆடுகளுக்கு மாடுகளுக்கு தீவனமாக இருக்கும். இன்னொன்று இதோட வுட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வந்துட்டு கலரிஃபிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது எரிபொருள் தன்மை வந்து இது எரிக்கும் தன்மை வந்து இதில் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இது என்னென்னா வந்துட்டு இப்போ வந்து இந்த பிரிக்கெட் மேக்கிங்னு சொல்லுவாங்க. இந்த வுட்டை வந்துட்டு தூளாக்கி பிரிக்கெட் மாதிரி ஆக்கி என்ன செய்வாங்க, எரிபொருளுக்காக பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது வந்து என்னென்னா வந்து நம்ம வந்து கருவேப்பிலை நட்டிருப்போம் சரிங்களா. அந்த கருவேப்பிலை வந்துட்டு என்னென்னா வந்துட்டு அது வந்து ஒரு சின்ன குத்து செடியாகவே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து அறுவடை பண்ணி விற்றுக்கலாம். இந்த மரங்களுக்கு இடையில நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காய்கறிகள் பயிரிடுறோம். வெளிவட்டத்தில் இருக்கிற இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு உளுந்து போட்டிருந்தோம் நாங்கள். முதல் சீசனில் உளுந்து போட்டப்போ எங்களுக்கு வந்து என்னென்னா வந்து வெளிவட்டத்தில் இருக்கிறது மட்டுமே 200 கிலோ உளுந்து எங்களுக்கு சாகுபடி இது மகசூல் வந்தது. உள் வட்டத்தில் நான் வந்து முதல் வட்டத்தில் என்ன போட்டிருந்தோம்னா நாங்கள் வந்துட்டு வெண்டைக்காய் போட்டிருந்தோம். வெண்டைக்காயிலிருந்து 200 கிலோ வந்துச்சு எங்களுக்கு சீசனில். என்னென்னா வந்து அதிகமாக மழை பெஞ்சுது, அதனால் வந்து அதை வந்து எங்களால் இப்போ அறுவடை பண்ண முடியல. ஒன்று இன்னொன்று அந்த கோவிட் பீரியடில் லாக்டவுனில் வந்து மாட்டிச்சு. அதுக்கப்புறம் வந்து எங்களால் வந்துட்டு சரியாக எடுத்து என்ன செய்ய முடியல, வியாபாரம் பண்ண முடியல.
அதுக்குள்ளே கொத்த வரைங்க அதுலேயும் வந்து எங்களுக்கு செஞ்சு நல்லா மகசூல் வந்தது. கிட்டத்தட்ட வந்து 200 கிலோக்கு மேலே மகசூல் வந்தது. தக்காளியில் வந்து 100 கிலோ கிடச்சிது எங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 ஏக்கரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேக்கு மரம் இருக்குது. தேக்கு மரம் பார்த்தா 60 எண்ணெய் இருக்குது இதில். அடுத்த வரிசையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடம்பா இருக்குது, அதுவும் வந்துட்டு 60 இருக்கும். அதுக்கு அடுத்த வரிசையில் செம்மரம், அதுவும் 60 இருக்கும். அதுக்கு அடுத்த வருஷத்தில் மலைவேம்பு, அதுவும் 60 இருக்கும். என்னென்னா வந்துட்டு வெளியிலேருந்து உள்ளே வர வர வந்துட்டு அதோடய ஸ்பேசிங் வந்து அப்படியே வந்து என்ன செய்யும் குறைஞ்சிக்கிட்டே வரும். வெளியே தேக்கு மரத்துக்கு பார்த்திங்கன்னா அதோட இடைவெளி பார்த்து 20 அடி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள அந்த அடுத்த ரோவை பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடம்பா மரம் நட்டுருப்போம். அதோட இடைவெளி பார்த்திங்கன்னா வந்து 7 மீட்டர் இருக்கும். ஸோ இப்படியே குறைஞ்சி குறைஞ்சி வரும். பட் ஆனால் மரத்தோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளி வரிசையில் என்ன இருக்குதோ அதே தான் உள்ள வரிசையில் என்ன செய்யும் இருக்கும். இப்போ இந்திய அரசாங்கத்தோட இதுபடி பார்த்தா வந்து 33% வந்து நமக்கு வந்து காடுகள் இருக்கணுங்கிறது வந்துட்டு சட்டம், சரிங்களா? அதுதான் இயற்கை. இப்போனா 33% காடுகள்ங்கிறது நம்ம நாட்டில் வந்து அவ்வளோ கிடையாது. ஸோ வந்து என்ன நம்ம காடுகளோட எண்ணிக்கை எப்படி நம்ம அளவாக அதிகப்படுத்துதுங்கிறனா வந்து அரசாங்கம் வந்துட்டு என்ன செய்கிறாங்க அந்த புறம்போக்கு இடத்துலலாம் வந்து என்ன செய்கிறாங்க அஃபாரஸ்டேஷன் ப்ரோக்ராமில் வந்து நடுறாங்க. ஸோ அது வந்து அவங்க நடுறது. விவசாய பெருமக்கள் அவங்களோட பங்களிப்பாக என்ன பண்ணலான்னு வந்து ஒரு விவசாயி வந்து ஒரு 10 ஏக்கர் இடம் வச்சுருக்காருன்னு வந்துட்டு தன்னுடைய நிலத்தில் வந்துட்டு இப்போ வந்து ஆட்கள் பற்றாக்குறையில் நம்ம சொல்கிறோம், சரிங்களா? இப்போ அந்த வகையில் இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா அவர் வந்துட்டு ஒரு தன்னோட இடத்துல வந்து 10 ஏக்கர் இருக்குது, 5 ஏக்கர் வந்து விவசாயம் பண்ணுற ஆண்டு பயிராக பண்ணுற வேளாண் பயிர்கள் பண்ணுறாருனா வந்துட்டு அவர் மிற்ற 5 ஏக்கர் என்ன பண்ணலான்னா வந்துட்டு இது போய் வந்துட்டு பல்லாண்டு பயிராக வந்து மரப்பயிர்களுக்கு போகலாம். இப்போ நீங்கள் மரப்பயிர்களில் நீங்கள் போகணும் லாபகரமாக போகணும்னு எது எது போகணும்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவுக்கு மரம் நடலாம். சவுக்கு மரம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா அது வந்து அதுவும் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு தொழிற்சாலை சார்ந்த பயிர். எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த பேப்பர் எடுக்கிறாங்க இல்லையா பல்போர்டு பேப்பர், அதுக்கு வந்து அந்த மரம் வந்து பயன்படும். அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 மீட்டர் பை 1 மீட்டர் இடைவெளியில் நடுவாங்க. நட்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அது வேகமாக அதுவும் வந்துட்டு 5 வருஷம் 6 வருஷத்தில் என்ன செஞ்சிடும் வளர்ந்துடும். அந்த சவுக்கு மரத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து இனிஷியலாக நமக்கு வந்து தண்ணி தேவை. ஏன்னா வந்து பொதுவாக மரம் நடுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அந்த பருவமழை காலம் தொடங்கும் போது கரெக்டாக பிளான் பண்ணி என்ன செய்வாங்க நடுவாங்க. ஒரு 4 மாதம் வந்து பருவமழை நம்பி அந்த மரக்கன்றுகள் தழுத்துரும். அதுக்கப்புறம் அந்த கோடை காலத்தில் வந்துட்டு அது உயிர் தண்ணியாக என்ன செய்வாங்கன்னா வந்து அப்பப்போ ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா ஒரு 20 நாளைக்கு ஒருக்கா என்ன செய்வாங்க தண்ணி கொடுப்பாங்க. தண்ணி கொடுத்து என்ன செஞ்சவங்க மரத்தை வந்து காப்பாற்றிக்குவாங்க. இப்போ இந்த சவுக்கு மரம்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் லிமிட்டட்னு இருக்கு இல்லையா அரசாங்கத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தோட தொழில் நிறுவனம் ஒன்று, அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா வந்துட்டு விவசாயிகளுக்கு வந்து அவங்களோட இடத்துலையே வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா வந்து இந்த கண்ணுகளை வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு 7 வருஷம் கழித்து என்ன செஞ்சுக்குவாங்க அன்னைக்கு என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு அவங்க என்ன செஞ்சுக்குவாங்க விவசாயிகிட்ட வந்து என்ன செஞ்சுக்குவாங்க வாங்கிக்குவாங்க. இப்போ சவுக்கு மரத்தை ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு நான் கொடுக்கல நான் வந்துட்டு வெளியில் விற்க போகிறனாலும் நீங்கள் விற்றுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மரத்தை பூட்டு வந்துட்டு என்ன செய்வாங்க ஒன்று வந்துட்டு சாரம் கட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க ஒன்று, சரிங்களா? ஒரு காலத்தில் வந்து அதுதான் நமக்கு இருந்துச்சு. இப்போ தான் வந்து நவீன காலத்தில் வந்து நம்ம வந்து இரும்பை கட்டி பயன்படுத்திகிட்டு இருக்க மொழியே முதல்ல எவ்வளோ பேர் கோயிலாக இருந்தால் கூட வந்து சாரம் கட்டுறது எதை வச்சு தான் கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சவுக்கு மரத்தை வச்சு தான் கட்டுவாங்க. ஸோ ஆகையால் வந்துட்டு இப்போ சவுக்கு போட்ட விவசாயி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ தொழிற்சாலைக்கு தான் மரத்தை விற்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அதை வந்துட்டு பூட்டு அந்த பந்தல் போடுறவங்களுக்கோ இல்லாட்டி வந்து சாரம் கட்டுறவங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் விற்றுக்கலாம். ஸோ ஆகையால் வந்துட்டு சவுக்கு மரமும் நீங்கள் என்ன செய்யலாம் நடலாம், வந்து உங்களுக்கு வந்துட்டு ஏற்றதாக இருக்கும் அதையும் என்ன செய்யுங்க நடுங்க. இப்போ சவுக்கு மரம்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரிலேருந்து 2 ரகங்கள்லாம் விட்டுருக்காங்க, MTP 1 MTP 2 ரகம்லாம் விட்டுருக்காங்க. ஸோ அதேமாரி இருக்கிற ரகங்களை கேட்டு என்ன செஞ்சுக்கோங்க வாங்கி நடுங்க. அப்படி வந்து உங்கள் நடுறப்போ வந்து உங்களுக்கு வந்துட்டு கண்ணோட வீரியம் அதிகமாக இருக்கும், சீக்கிரமாக வளரும், கரெக்டாக அவங்க சொல்கிற ஆண்டில் 5-6 ஆண்டுகளில் என்ன செஞ்சு முதிர்ச்சிக்கு வந்தடையும். ஆகையால் நீங்கள் வந்து சவுக்கு மரம் நடுறப்போ வந்துட்டு ரகங்கள் இருக்குது, என்ன ரகம் உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டு என்ன செய்யுங்க வாங்கி வந்துட்டு நடுங்க. அதேமாரி வந்துட்டு மலைவேம்பு இருக்கு இல்லையா அதையும் சொன்னேன், அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம MTP 1 MTP 2 ரெண்டு ரகம் என்ன செஞ்சுருக்காங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த ரகங்கள் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரியில் கிடைக்கும் ஒன்று, அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்துட்டு TNPL லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ TNPL மூலமாகவும் என்ன செஞ்சுக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் வாங்கி TNPL முகவர்கள் வந்துட்டு ஒரு ஒரு மாவட்டத்துலையுமே இருப்பாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க வாங்கி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்துட்டு பயனடைஞ்சிக்கலாம். அதுலேருந்து மலைவேம்பும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன செஞ்சிருந்தா வந்துட்டு உங்களுக்கு 7 வருஷத்துக்கு ஒருக்கா என்ன செஞ்சிடும் அதுவும் வந்துட்டு அறுவடைக்கு ரெடியாக தயாராகிடும். ஸோ அது வந்து விவசாயி வந்துட்டு என்ன பண்ணலாம் தன்னோட 10 ஏக்கர் இடத்துல வந்துட்டு ஒரு 5 பாகமாக பிரிச்சுட்டு இதேமாரி சவுக்கு மலைவேம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கடம்பா இந்த 3 மரங்கள் அப்புறம் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல தைல மரம் நடுறாங்க சிலவங்கலாம். இப்போ தைல மரமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு 7 வருடங்களில் வெட்டிடலாம். அதையும் பல்ப் இண்டஸ்ட்ரிக்கு தான் போகுது மோஸ்ட்லி. ஸோ அதேமாரி இது மாதிரி 4-5 மர வகைகள் விவசாயிகளுக்கு எது அவங்களுக்கு அவங்களோட இடத்துக்கு ஏற்றதாக இருக்குதோ அதை என்ன செஞ்சுக்கலாம் அவங்க வந்துட்டு தேர்வு செஞ்சு பிளாக் பிளான்டிங் சொல்லுவாங்க. ஒரு ஒரு பிளாக்காக நட்டிங்கன்னா வந்துட்டு ஒரு வருஷம் ஒரு ஒன்று நடங்க, அடுத்த வருஷம் ஒன்று, 5 வருஷத்துக்கு கேப்பில் ஒரு ஒரு ஏக்கராக நடத்தி நட்டிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆண்டுக்கும் ஒரு ஒரு ஏக்கர் அவங்க வந்து செஞ்சுக்கலாம் வெட்டிக்கலாம். வெட்டுறப்போ வந்து எடைக்கு தான் நமக்கு காசு,
ஆனால் இங்கே மரம் எண்ணிக்கைக்கு நமக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை. எடை ஒரு டன்னு வந்து இன்றைய மார்க்கெட் ரேட் வந்து 2000 ரூபா இருக்கும் ஒரு டன்னு. ஸோ வந்து நீங்கள் 5 வருஷம் கழித்து நீங்கள் வைக்கிற வெட்டுறப்போ வந்துட்டு ஒரு டன் என்ன ரேட் வருதோ அதை என்ன செஞ்சுக்கலாம். விவசாயிகள் வந்துட்டு அவங்க வந்து அடுத்த இண்டஸ்ட்ரி கேட்டில் போகிறப்ப என்ன செஞ்சவங்க செக் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க பொதுவாக அது வந்து அரசாங்க நிறுவனம் தான், அதனால் உங்களுக்கு வந்துட்டு இப்போ காசு கிடைக்கலங்கிற மாதிரி பிரச்சனையெல்லாம் என்ன செய்யாது, வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்பொருள் வேளாண் காடுகளில் நம்ம வந்துட்டு இது பவுண்ட்ரியாக வரப்பு ஓரமாக நம்ம என்ன நடலான்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது தீவன பயிர்களுக்கு எது எது சாத்தியமாக இருக்கும் அது நடலாம். ஏன்னா வந்துட்டு விவசாயிகள் வந்து கட்டாயமாக வந்து கால்நடைகள் வீட்டில் வச்சுருப்பாங்க, ஆடுகளும் வீட்டில் வச்சுருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கிறப்ப என்னென்னா வந்துட்டு இந்த வரப்பு ஓரங்கள் ஃபுல்லுமே வந்துட்டு ஒன்று வந்துட்டு சவுண்டல் சுபா பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அது நட்டு வைக்கலாம் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு என்னென்னா கல்யாண முருங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன செய்யலாம் நட்டு வைக்கலாம். அப்புறம் வந்து அகத்தி, இந்த அகத்தியை சுற்றி நடுறதுனால வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு லெகுமினேசிய குடும்பத்தை சேர்ந்தது. அப்போ வந்து லெகுமினேசிய குடும்பத்தை சேர்றப்போ என்னென்னா வந்துட்டு புரத சத்து என்ன செய்யும் அதிகமாக இருக்கும் அதில், சரிங்களா. ஒரு ஆடு மாடுகளுக்கு வந்து நமக்கு வந்து முக்கியமானது வந்து புரத சத்து. இப்போ இதிலெல்லாம் புரத சத்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா 20% கிட்ட இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த அகத்திக்கீரை சவுண்டெல்லாம் இருக்கலாம், இதெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் மாடுகளுக்கு வந்துட்டு எடுத்து என்ன செய்யலாம் வெட்டி எடுத்து போடலாம். சவுண்டல் சொல்கிறேன்ல அது வந்து பெரிய மரமாக வளரும். இப்போ மரமாக வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு அதை வந்து அதை வந்து அறுவடை பண்ணி உங்களுக்கு வந்துட்டு மாடுகளுக்கு போடுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்துட்டு பொலாடிங்னு சொல்லுவாங்க ஒரு மெத்தட், ஒரு 5 அடி 6 அடி உயரத்தில் வெட்டி விட்டுருணும். அதை வெட்டி விட்டுட்டிங்க அது வந்து இவ்வளோ உயரத்தில் மெயின்டைன் ஆகும், நிறைய பக்க கிளைகள் அடித்து வரும். அதுக்கப்புறம் அதை என்ன செய்யலாம், நீங்கள் வெட்டி வந்துட்டு மாடுகளுக்கோ அல்ல ஆடுகளுக்கோ போகிறதுக்கு வந்துட்டு எளிதாக இருக்கும். இப்போ இந்த கல்யாண முருங்கையெல்லாம் இருக்கு இல்லையா, சிலவங்க முயல் வளர்ப்பாங்க. இப்போ முயல் வளர்க்குறவங்களுக்குலாம் வந்து இந்த கல்யாண முருங்கை செடியெல்லாம் வந்துட்டு முயல்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். அது போக வேறு என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேலி மசால்னு ஒரு மரம் இருக்குது, சரிங்களா. அது வந்து மர வகையை சேர்ந்தது தான், அது வந்து ஃபீல்டில் ஆனால் வந்து நீங்கள் வந்து குத்து செடியாகவே நீங்கள் செஞ்சுக்கலாம், மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். அது ஒரு தடவை நட்டிங்கன்னா வந்து பல்லாண்டு பயிர் தான், வெட்டி வெட்ட என்ன செய்யும் தழுத்துக்கொண்டே இருக்கும். அந்த வேலி மசாலுங்கிறது வந்துட்டு ஒரு முறை வெட்டிட்டுருந்தீங்கன்னா 45 நாள் கழித்து என்ன செஞ்சுக்கலாம், அடுத்த முறை என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து வெட்டி மாடுகளுக்கு என்ன செய்யலாம் போடலாம். ஆகையால் வந்து பல்பொருள் வேளாண் காடுகளில் வந்துட்டு நீங்கள் சுற்றிலும் வந்துட்டு ஆடு மாடுகளுக்கு தேவையான தீவன பயிர்கள் மரங்கள் சார்ந்து நட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆடு மாடுகளுக்கும் உங்களுக்கு தீவனத்துக்கு கிடச்சிக்கும் உங்களுக்கு. அது போக பார்த்திங்கன்னா வந்து இந்த வேளாண் காடுகள் நடுவில் போடுற இந்த ஊடு பேர் இருக்கு இல்லையா, ஊடு பேர் மூலமாக உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு வந்து வருமானம் என்ன செய்யும் கிடைக்கும். ஆகையால் வந்துட்டு உங்களை என்னென்ன ஒரு இந்த மரங்கள் வளர்க்குறதுனால உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளை வந்து இயற்கைக்கும் நம்மளால் அழித்த ஒரு பங்கு என்ன செய்யணும் நம்ம வந்து கொடுக்குறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இதுலேருந்து இப்போ நிறைய உங்களுக்கு வந்து வருமானம் என்ன செய்யுது கிடைக்குது உங்களுக்கு. இது வந்துட்டு சப்போஸ் வந்துட்டு ஒரு மழையினாலேயோ இல்லாட்டி வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறேன்னா இயற்கை சீற்றத்தாலேயே அழிஞ்சு போகிறதுங்கிறது இருக்காது. ஏன்னா வந்து மரம் வந்து அப்படி அழிஞ்சு போகிற ஒரு இதே கிடையாது. ஆகையால் வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்போஸ் ஏதாவது நம்ம வந்துட்டு வேளாண் பயிர்கள் அழிஞ்சு போனால் கூட மரங்கள் என்ன செய்யாது அழிஞ்சு போகிறதில்ல. நமக்கு வந்துட்டு இடையடையே ஒரு 5 வந்து இப்போ இன்சூரன்ஸ் போட்டால் வந்துட்டு 7 வருஷத்தில் ஒரு இது மெச்சூரிட்டி கொண்டு கிடைக்கும் இல்லையா, அதேமாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 7 வருஷத்தில் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து என்ன ஏதாவது ஒரு மரத்தை வெட்டி நம்ம வந்து விற்றுக்கலாம். அதுக்கப்புறம் 20 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு மெச்சூரிட்டி தொகையாக பார்த்திங்கன்னா வந்துட்டு கோடிக்கணக்கான ரூபா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இப்போ சப்போஸ் ஒரு 1.5 ஏக்கர் நீங்கள் வந்து இதுமாதிரி வேளாண் காடு பல்பொருள் வேளாண் காடுகள் பண்ணுறப்போ வந்துட்டு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து நிறையாவே இருக்குது. இந்த பல்பொருள் வேளாண் காடுகளில் மரங்களை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வெளியே தேக்கு மரம் சொன்னோம் இல்லையா, இப்போ தேக்கு மரம்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வந்துட்டு நம்ம வந்து என்ன டிம்பருக்காக பயன்படுத்துறது, நிலை செய்கிறதுக்கு கதவுகள் செய்கிறதுக்காக. அப்போ அதில் நம்மளோட நோக்கம் என்ன, அந்த மரம் வந்துட்டு நீள் உயரமாக வந்து பக்க கிளை இல்லாமல் இருக்கணும். இப்போ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு முதல் வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பக்க கிளைகள்லாம் அடிக்கும். அதை கரெக்டாக என்ன செய்யணும், நம்ம வந்துட்டு வெட்டி என்ன செய்யணும் மெயின்டைன் பண்ணணும். நடுவு குச்சி மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும் மெயின்டைன் பண்ணணும். ஒரு 30 அடி உயரத்துக்காக என்ன செய்யணும் நமக்கு வந்து கிளியர் போல் இருக்கணும். அதேமாரி மற்ற மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, நம்ம நடுவில் வந்து இப்போ வந்து இதில் என்னென்னா வந்து வேளாண் காடுகளுக்குள்ளே வேளாண் பயிர்கள்னு போடுறோம். அப்போ வந்து அதோட நிழல் வந்து இது என்ன செஞ்சுருக்காது பாதிக்கக்கூடாது. அப்போ என்னென்னா வந்து பக்க கிளைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து கரெக்டாக என்ன செய்யணும், அதை வந்து வெட்டி விடணும். வெட்டி விட்டு கரெக்டாக வச்சுருக்கணும் இது. அப்போனா தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா வந்துட்டு இதோட நிழல் வந்துட்டு என்ன செய்யாது நம்ம வந்து வேளாண் பயிர்களோட எந்த விதமான பாதிப்பு என்ன செய்யாது ஏற்படுத்தாது. ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட இப்போ 2வது வருஷம் கடம்பா சொன்னோம் இல்லையா, கடம்பா நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு ப்ளைவுட் செய்கிறதுக்காக. இப்போ ப்ளைவுட் செய்கிறப்போ என்னென்னா வந்து நமக்கு வந்து ஒரு கிளியர் போல் அதாவது ஒரே உருண்டையாக வந்து உயரத்துக்கு இருக்கணும். அப்போ வந்து என்னென்னா வந்து பக்க கிளைகள்லாம் நீங்கள் வெட்டி விட்டாதான் வந்துட்டு அந்த மரம் வந்துட்டு நேரம் செஞ்சு உருண்டையாக நமக்கு வந்து என்ன செய்யணும் கிளியராக ஒரு குச்சி மாரி கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அதேமாரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ செம்மரம்லாம் வந்துட்டு கரெக்டாக அது வந்து வளரதே லேட்டாக தான் மெதுவாக தான் வளரும் அது. அப்போ அதோட நிழல் வந்து நமக்கு ஒரு பயிரை எதுவுமே என்ன செய்ய டேமேஜ் பண்ணாது. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து மலைவேம்பு. மலைவேம்பு பார்த்திங்கன்னா வந்துட்டு அதோட இலைகள் என்ன செய்யாது ரொம்ப நிழல் என்ன செய்யாது ஒழுகாது. இப்போ மலை வேம்பில் நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்துட்டு அந்த சைடில் இருக்க குச்சிகள்லாம் வந்து செஞ்சு நம்ம வந்து ரெகுலராக என்ன செய்யணும் வெட்டி விடணும். இப்போ நீங்கள் மழை காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து கீழே வந்து நிறைய பக்க குப்பெல்லாம் அடி செஞ்சு அடிக்கும். அப்போ அந்த பக்க குப்பெல்லாம் வந்துட்டு கரெக்டாக நம்ம என்ன செஞ்சிடணும்னா வெட்டி விடணும். வெட்டி விட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன செய்யாது நிழல் வந்துட்டு வேளாண் பயிர்களுக்கு எந்த விதமான இடையூறாக என்ன செய்யாது
இருக்காது. மரங்களை வந்து கரெக்டாக என்ன செய்யணும், வந்துட்டு ப்ரூனிங் சொல்லுவாங்க, பக்கத்தில் வர கொப்புகள் எல்லாத்தையும் இது ஒன்று வந்து வெட்டி கரெக்டாக வந்து என்ன செய்யணும், மெயின்டைன் பண்ணோன்னா வந்துட்டு இந்த மர வகைகள் வந்துட்டு நமக்கு என்ன செய்யும், நல்லாயிருக்கும். நமக்கு வந்து என்ன செய்யும், வேளாண் பொருள் பயிர்கள் வளர்கிறதுக்கும் எந்த விதமான இடையூறு என்ன செய்யாது, இருக்காது நமக்கு. இப்போ நம்ம பார்த்தோன்னா டெல்டா மாவட்ட விவசாயிகள் பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்துட்டு அவங்க வந்து மூணு போகமும் நெல் தான் பயிரிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு என்ன சொல்கிற, நம்ம தமிழ்நாட்டில் நெல் களஞ்சியன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஏற்றார் போல் பார்த்தா அந்த விவசாயிகள் வந்து நெல் பயிரை தான் அவங்க என்ன செய்வாங்க, முக்கால்வாசி என்ன செய்வாங்க, 99% அவங்க அதான் போடுவாங்க. இப்போ அவங்க வந்துட்டு எந்த மாதிரி இந்த மரப்பயிர்களுக்கு போகலான்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த மண்ணில் அவங்களுக்கு வந்து தேக்கு முறை நல்லாவே வரும் உங்களுக்கு, சரிங்களா. இப்போ தேக்கு மரம் என்ன செய்யலாம், அவங்க வந்துட்டு வரப்புகளில் என்ன செய்யலாம், தேக்கு மரத்தை வச்சு வைக்கலாம். அவங்க தேக்கு மரத்தை வைக்கும் போது ஒரே அவங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு இது விஷயம் என்னென்னா வந்துட்டு மரத்தை வந்து நல்லா ஆழத்தில் தோண்டி வைக்கணும். ஏன்னா வரப்பு மேல் பக்கமாகவே நட்டுட்டாங்கன்னா என்ன ஆகணும், வந்துட்டு காற்றுல வந்து சீக்கிரம் சாயறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக உண்டு. ஆகையால் என்னென்ன மரம் நடுறப்போ வந்து அவங்க வந்து என்ன செய்யணும், நல்லா தோண்டி உள்ள பக்கமாக வச்சு நட்டுட்டாங்கன்னா வந்துட்டு வரப்பு வாங்க நட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யாது, இப்போ காற்றுல சாயுங்கிறது ஒன்றும் இருக்காது. இன்னொன்று தேக்கு மரத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த கிழக்கு மேற்கு திசையில் நட்டாங்கன்னா வந்துட்டு நிழல் வந்து வயலுக்குள்ளே என்ன செய்யாது, ஒழுகாது. அப்போது வந்து அவங்களுக்கு என்னென்னா வந்துட்டு நிழலால் நமக்கு வந்து வயல் நெல் பாதிக்குதுங்கிற பிரச்சனையும் என்ன செய்யாது, இருக்காது. இப்போ சிலவங்க பார்த்திங்கன்னா வந்து தேக்கு இலையை கூட என்ன செய்வாங்க, பசுந்தாள் உரமாக என்ன செய்வாங்க, அந்த கரெக்டாக ஓட்டும் போது வெட்டி போட்டு பண்ணுவாங்க அது. ஸோ அதேமாரி இருக்கிறனால வந்து விவசாயிகள் வந்து என்ன பண்ணலான்னா வந்துட்டு இந்த வரப்பு உரங்களில் வந்துட்டு இந்த தேக்கு மரத்தை என்ன செய்யலாம், அவங்க வந்து நடலாம். தேக்கு மரத்தை நடுறப்போ வந்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு இப்போ வருமானமும் ஒரு 25 வருஷம் கழித்து கிடைக்கும். ஒன்று அந்த பசுந்தாளாக வெட்டி போடுறதுக்கும் இலைகள் என்ன செய்யும், அவங்க வெட்டி போடுறதுக்கும் இலைகள் என்ன செய்யும், அவங்களுக்கு வந்து கிடச்சிக்கணும். ஸோ வந்துட்டு விவசாயிகள் வந்துட்டு அதை வந்து என்ன செய்யலாம், அவங்க வந்துட்டு தேக்கு மரத்தை வந்து தைரியமாக என்ன செய்யலாம், அவங்க வந்துட்டு நடுறப்போ மட்டும் இந்த கிழக்கு மேற்கு திசையில் நட்டாங்கன்னா வந்துட்டு நிழல் வந்து என்ன செய்யாது, செடிக்கு வந்து வயலில் வந்துட்டு ஒழுகாது. அதனால் அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் என்ன செய்யாது. இப்போ நம்ம வந்து அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அதாவது அவங்களுக்கு என்னென்ன வந்துட்டு இந்த கொஞ்சம் மணல் பாங்கான இடமா இருக்கும். ஸோ என்னென்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேர்கள் வந்துட்டு நல்லா கீழே போகிற ஒரு பயிராக அவங்க நட்டாங்கன்னா வந்து அவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அந்த வகையில் பார்த்தா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்துட்டு யூக்கலோட்டஸ் மரத்தை நட்டுட்ருப்பாங்க. இன்னொன்று வந்துட்டு ஆச்சா மரம்னு ஒன்று உண்டு. சயின்டிஃபிக் நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹார்ட்விகா பைனேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அது வந்து நல்லா ஆழமாக வேர் போகும். அதோடைய இலைகள்லாம் பார்த்திங்கன்னா என்ன வந்துட்டு ஆடு மாடுகளுக்கு வந்து நல்ல ஒரு தீவனம். அது அதை வெட்டி போட்டாங்கன்னா வந்துட்டு என்ன செய்யும், உங்களுக்கு வந்துட்டு மாடு மாடுகளுக்கு நல்ல ஒரு புரத சத்து அழிகிறது. அந்த பெரம்பலூர் ஏரியா போத்து நீங்கள் ரோட்டில் போகிறமா போகிறப்பே பார்த்தீங்கன்னா வந்து வனத்துறையால் வந்துட்டு இந்த ஆச்சாம்பரம் காடுகள் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ வந்து அது பார்த்திங்கன்னா வந்து நல்லா வந்து வேர்கள் நல்லா ஆழமாக போகிறது ஒன்று, சாயாது காற்றில் ஒன்று உங்களுக்கு வந்துட்டு ஒன்று, அந்த மரத்துலேருந்து வர்ற அந்த இலைகளும் வந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யும், ஆடு மாடுகளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு தீவனமாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து அதோடய வுட்டுமே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வுட்டு தான் அது. இப்போ உங்களுக்கு வந்து தரமான தேக்கு விதை வேணும் அப்படின்னு இப்போ நினச்சிங்கன்னா வந்துட்டு நமக்கு பார்த்தீங்க எங்கே நல்ல தரமான விதை தமிழ்நாட்டில் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு டாப் ஸ்லிப்பு பொள்ளாச்சி பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அங்கே எடுக்கிற விதைகள் வந்துட்டு நல்ல தரமானதாக இருக்கும். அந்த விதைகள் எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழ்நாடு வனத்துறைக்கு சொந்தமான ஒரு விதை துறைன்னு சொல்லி ஒன்று வந்து கோவை மாவட்டத்தில் இருக்குது, கோவையில் இருக்குது. அங்கே வந்து இந்த விதைகள் என்ன செய்யும், கிடைக்கும். இப்போ அந்த வந்து டாப் ஸ்லிப்புன்னு எதுக்கு சொல்கிறோன்னா வந்துட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த விதைக்குன்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, பிளான்டேஷன் அங்கே இருக்குது. ஸோ வந்து அங்கே வந்து அதேமாரி நல்ல ஒரு வீரியமாக வளர்ற ஒரு மரத்துலேருந்து அவங்க என்ன செய்வாங்க, விதையை கலெக்ட் பண்ணி என்ன செய்வாங்க, நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்தமாரி நாட்டுக்கு அங்கே டாப் ஸ்லிப்லேருந்து எடுத்த விதையை நீங்கள் வாங்கி நம்ம போட்டோன்னா வந்து என்ன செய்யும், நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு தரமான நாட்டுகள் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தரமான நாட்டுகள் எல்லாருமே என்ன செய்ய முடியாது, போய் டாப் ஸ்லிப்பில் போய் விதை வாங்கிலாம் பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து வனத்துறை இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக வந்துட்டு இது நர்சரி வந்து நிறைய இடங்களில் இருக்கும். ஸோ வந்து என்ன செஞ்சுக்கலாம், அதை அவங்க வந்து அந்த வனத்துறை சார்ந்த நர்சரியில் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்து பார்த்து வாங்கிக்கலாம். ஒன்று இப்போ தனியார் நர்சரி நிறைய சரியாக வச்சுருப்பாங்க, அதில் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம். பொதுவாக வந்துட்டு என்ன சொல்கிறதுனா சிலவங்க லோக்கலில் இருக்கிற மரமே நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு ரெண்டு மரம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வந்து இப்போ அந்தமாரி இருக்கிற மரத்துலேருந்து விதைகளை கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணால் வந்துட்டு என்ன செய்யும், நமக்கு வந்து தரமான ஒரு நாற்றுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உண்டு. அதுமாரி அது போல் பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து இப்போ நம்ம மலைவேம்பு சவுக்கு இந்த கடம்பாளம் ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க இல்லையா, இந்த ரகங்கள்லாம் வந்துட்டு ஒரு ஒரு ரகத்துக்குமே ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சவுக்கு மரத்தில் நமக்கு வந்து என்னென்னா வந்துட்டு மெயினாக நம்ம எதுக்கு பண்ணுறோம், அதோட இந்த கலோரிஃபிக் வேல்யூ அதிகமாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு இந்த கூல் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அதேமாரி கேரக்டர்லாம் இருக்கான்னு பார்த்து என்ன செய்வாங்க, ரகங்கள் வெளியிடுவாங்க. ஆகையால் வந்துட்டு நம்ம இப்போ நாட்டு ரகத்தோட நாட்டு ரகம் தான் நல்லாயிருக்குங்கிற ஒரு இது கிடையாது. ரகங்கள் நம்ம வந்து இப்போ சொன்னல MTP 1 MTP 2 ரகம் இருக்கு இல்லையா, அந்தமாதிரி ரகங்களும் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கி நட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அது வளர்ச்சி வந்து சீக்கிரமாக இருக்கும். 5-6 வருடங்கள் சொல்லுவாங்கன்னா அந்த கரெக்டாக அந்த 5-6 வருடத்தில் என்ன நமக்கு வந்துட்டு பயிர் கட்டாயம் முதிர்ச்சிக்கு வரும், அறுவடை பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த கடம்பா மரமும் அப்படி தான். இது வந்துட்டு ஒரு கடம்பா மரம் வந்துட்டு வெளிநாட்டில் உள்ள மரம்லாம் கிடையாது, இந்தியாவில் உள்ள மரம் இது.
இண்டிஜினஸ்னு சொல்லுவாங்க இது. இது இங்குள்ள மரம் தான். ஆகையால் வந்து இது என்ன செய்யும், இந்த மரங்கள் அதாவது வந்து இந்த கடம்பா மலைவேம்பெல்லாம் வந்து என்ன செய்கிறது, நம்ம நாட்டில் உள்ளது. ஆகையால் நல்லா தான் நமக்கு வரும். இப்போ சவுக்கு கூட வந்துட்டு என்ன சொல்லலாம், எக்ஸாட்டிக்னு சொல்லுவாங்க, வெளியின மற்ற நாடுலேருந்து நமக்கு வந்தது அது, சரிங்களா. ஆகையால் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு நீங்கள் வந்து போகிறது வந்து கடம்பா மரத்துக்கு போகலாம், மலைவேம்புக்கு என்ன செய்யுங்க போகலாம். இந்த ரெண்டுமே வந்து பிளைவுட் இண்டஸ்ட்ரிக்காக போகலாம். சவுக்கு மரம் நீங்கள் எடுத்தீங்கன்னா வந்துட்டு என்ன செய்யலாம், ஸ்கூலுக்காக என்ன செஞ்சுக்கலாம், விற்றுக்கலாம். இண்டஸ்ட்ரிக்கு அவங்க நம்ம பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் விலைக்கு வந்து விற்றுருக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு நாற்றுகள், தரமான நாற்றுகள் வேணும்னா வந்துட்டு சவுக்கு மரத்துக்கு, யூகாலிப்டஸுக்கு, மலைவேம்புக்கு, கடம்பாக்கெலாம் வந்துட்டு டிஎன்பிலே என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. அதில் அவங்கள்ட்ட தரமான வாங்கலாம். அதுமாரி தேக்கு மரத்துக்கு தரமான நாற்றுகள்லாம் நீங்கள் வந்துட்டு வனத்துறை வச்சுருக்க நாற்றுகள், நாற்றங்காலம் நீங்கள் நாடுனீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல நாற்றுகள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து நம்ம பலாமரம், பலாமரம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பலாக்கு ஃபேமஸ்னால் நம்ம என்ன சொல்லுவோம்னா, பன்ரொட்டி பழம், நெய்வேலி பழம்னு சொல்லுவோம். அதேமாரி பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா பலா வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த வடகாடுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான இடம் வந்து பலாக்கு வந்துட்டு ரொம்ப பேர் போன இடம் இங்கே. இப்போ அந்த வகையில் பார்த்திங்கன்னா பலா வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல செம்மண் இடத்துல வந்து என்ன செய்யும், நல்லா வரும் ஒன்று உங்களுக்கு. இப்போ இந்த பலா மரத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம்னா, இந்த அதுலேயும் வந்துட்டு ரகங்கள் வெளியிட்டிருக்காங்க. பிஎல்ஆர் ஒன்று, பிஎல்ஆர் ரெண்டுன்ற இருக்குது. பிஎல்ஆர் ஒன்றுங்கிறது பாலூர் ஒன்றுன்ற ரகம் இது. பாலூர் வந்து கடலூர் மாவட்டத்தில் ஒரு இடம், இப்போ வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடைய ஆராய்ச்சி நிலையம் ஒன்று இருக்குது. ஸோ அங்கேருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் இது. இப்போ இந்த பிஎல்ஆர் ஒன்றுங்கிறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒட்டு கட்டுறது ரகம் தான். இது ஒட்டு கட்டி வந்து வச்சாங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இப்போ 4-5 ஆண்டுகள் கழித்து என்ன நமக்கு வந்துட்டு காய் வந்துட்டு வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இது இந்த பிஎல்ஆர் ஒன்று ரகத்தோட இது என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதோட காய் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்கும். ஃப்ளஷ்ஷு வந்துட்டு நல்ல ஒரு அட்ராக்டிவான கலரில் இருக்கும் நமக்கு வந்துட்டு, நம்ம மஞ்சள் கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்க மாதிரியே இருக்கும். இது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து செம்மண் பூமியில் வந்துட்டு இந்த பலாமரம் நல்லா வரும் ஒன்று. ஸோ ஆகையால் வந்துட்டு ஒரு பெரும் விவசாயி இருக்கிறாருனா வந்து தன்னோட வீட்டை சுற்றி இல்லை தோட்டத்தை சுற்றி என்ன செஞ்சுக்கலாம், இதேமாரி நீங்கள் வந்துட்டு என்ன செஞ்சுங்க, பலாமரத்தை என்ன செஞ்சு நட்டு வச்சுக்கலாம். பலாமரத்தில் அதுவும் வந்துட்டு ஒட்டு கட்டின ரகத்தை வாங்கி நட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு காய்களை வந்து கட்டாயம் காய்க்கும். இப்போ நீங்கள் ஒட்டு கட்டாத ரகத்தை ஏதோ வீட்டிலேருந்து ஏதோ வித விழுந்து தானாக முளைச்சிருக்குன்னா வந்து இன்னும் சில சமயத்தில் நமக்கு வந்து காய்களை வந்து இனிப்பாக இல்லாமையும் டேஸ்ட்டாக இல்லாமல் போயிடும். அப்போ வந்து அதுக்கு வந்து நமக்கு மார்க்கெட் விலை என்ன செய்ய சந்தை மதிப்பு வந்து இருக்காது. ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வந்து நமக்கு வந்துட்டு பலா மரத்துலேயும் இந்த ஒட்டு கட்டின ரகங்கள்லாம் கிடைக்கும் நமக்கு. மாநில தோட்டக்கலை பண்ணையிலையும் என்ன செய்யும், நமக்கு வந்துட்டு இதுமாதிரி ஒட்டு கட்டின ரகங்கள் கிடைக்கும். அதேமாரி ரகங்களை வாங்கி நட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4-5 ஆண்டுகளில் என்ன செய்யும், மரங்கள் வந்துட்டு காய்ப்புக்கு வரும். நல்லபடியாக என்ன செய்யும், உங்களுக்கு வருமானம் என்ன செய்யும் அதுலேருந்து வரும் ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பெருசாகிடுச்சு மரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த மரத்தில் வந்துட்டு அது வந்துட்டு டிம்பர் வேல்யூ அதிகமாக உள்ள மரம் அது. அதுலேருந்து எடுக்கிற பலகைகளும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக என்ன செஞ்சலாம், நிலைகளுக்கு கதவு செய்கிறதுக்கும் பயன்படும் பலகைகள். 25-30 வருஷம் கழிச்சு என்ன செஞ்சுக்கலாம், அதை வந்துட்டு டிம்பராகவும் பயன்படுத்திக்கலாம் பலா மரத்தை நீங்கள். இப்போ மரங்கள்லேயே வந்துட்டு வேளாண் பயிர்கள் மாதிரியே வந்து நிறைய ரகங்கள்லாம் வெளியே வந்துருச்சு நமக்கு. இப்போது பார்த்திங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம நான் சொன்னேன் இல்லையா, சவுக்குலேயே MTP1 MTP2 ரகங்கள் இருக்குது. அதுமாரி கடம்பாலையும் ரகங்கள் MTP1 ரகம் இருக்குது. மலைவேம்புலையும் ரகங்கள் இருக்குது, MTP1 MTP2 ரகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொர்க்க மரம்னு ஒன்று சொல்லுவோம், சைமரூபா கிளாக்கன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்துலேயுமே வந்து என்ன செய்யுது, நிறைய ரகங்கள்லாம் என்ன செஞ்சது இருக்குது. ஸோ ஆகையால் வந்து இப்போ விவசாய பெருமக்களுக்கு வந்துட்டு இப்போ மரப்பயிர்களுக்கும் போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ரகங்கள் இருக்குது, இந்த ரகங்களை தேர்ந்தெடுத்து என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து சாகுபடி செய்யுங்க. இந்த மரங்கள் வளர்ப்பு மூலம் உங்களுக்கு சந்தேகங்கள் எதுவும் இருந்தால் வந்துட்டு என்னுடைய அலைபேசி நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன செய்யலாம், என்னை வந்து தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம்னு சொல்லி ஒரு கல்லூரி மேட்டுப்பாளத்தில் இருக்குது, அவங்களுடைய வந்துட்டு இணையதளத்தில் நீங்கள் போனீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இதுக்குற சந்தேகங்களை குறித்து விளக்கமும் உங்களுக்கு கிடைக்கும். மொறு அதுலேயும் உங்களுக்கு வந்துட்டு என்ன செய்யும், இமெயில் அட்ரஸும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இமெயில் மூலமாகவும் எங்களுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை நாங்கள் வந்துட்டு நிவர்த்தி பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்துட்டு வாய்ப்பாக இருக்கும்.